ஹாய் வியூவர்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி எதை பற்றின வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, தமிழகத்தில் ஜூன் 1ஆம் தேதியிலிருந்து முழு ஊரடங்கிலிருந்து தளர்வுகள் கொடுக்க போகிறாங்க. இதன் மூலமாக எவையெல்லாம் இயங்கும் இயங்காது அப்படிங்கிறத முழுமையாக இந்த வீடியோவில் நம்ம பார்த்துடலாங்க. அதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் அக்னிபூ சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கிங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாடு முழுவதுமே கொரோனாவின் தொற்று அதிகரிச்சுட்டே வந்துட்டுருக்குங்க. இந்நிலையில் பார்த்தீங்கன்னா, தமிழகத்திலும் கொரோனாவின் தொற்று அதிகமாக இருக்கிற காரணத்தினால மே 10ஆம் தேதியிலிருந்து மே 24ஆம் தேதி வரைக்கும் முழு ஊரடங்கு போட்டிருந்தாங்க. முழு ஊரடங்கிய பிறகும் வந்து கொரோனாவின் தொற்று குறையாத காரணத்தினால் மே 31ஆம் தேதி வரைக்கும் முழு ஊரடங்கு நீட்டிப்பு செய்யப்பட்டதுங்க. இந்நிலையில் பார்த்தீங்கன்னா, 31ஆம் தேதி வரைக்கும் தளர்வுகளின்றி முழு ஊரடங்கு போட்டிருந்தாங்க. இந்த தளர்வுகளின்றி ஊரடங்கின் போது அத்தியாவசிய தேவைகள் தவிர மற்ற எந்த கடைகளும் இயங்குவதற்கு அனுமதி கொடுக்கலங்க. இதன் மூலமாக பார்த்தீங்கன்னா, காய்கறி கடைகள், மளிகை சாமான்கள் வீட்டிற்கே வந்து கொண்டு போய் கொடுக்குறவங்க திட்டத்தில் அமல்படுத்தினாங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா 12 மணி வரைக்கும் தான் இயங்கணும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லைங்க, உணவகங்களும் பார்த்தீங்கன்னா பார்சல் சேவை மட்டும் அனுமதி கொடுத்துருந்தாங்க. அதுவும் குறிப்பிட்ட நேரத்தில் மட்டும்தான் அனுமதினு சொல்லியிருந்தாங்க. இந்நிலையில் பார்த்தீங்கன்னா, இன்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் மே 31ஆம் தேதிக்கு பிறகு ஊரடங்கு வந்து நீட்டிப்பதற்கான ஆலோசனை கூட்டம் நடத்தப்பட்டதுங்க. இந்த கூட்டத்தின் போது சட்டமன்ற குழு உறுப்பினர்கள்லாம் வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, மீண்டும் முழு ஊரடங்கு நீட்டிப்பதற்கு தான் வந்து பரிந்துரை செஞ்சுருக்காங்க. மாவட்ட வாரியாக கொரோனாவின் தொற்று எடுக்கப்பட்ட கணிப்பின் அடிப்படையில் பார்த்தாங்கன்னா, சென்னையை விட கோயம்புத்தூர் தான் முதலிடத்தில் இருக்குது கொரோனாவின் தொற்று அதிகமாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது குறிப்பிடப்பட்டுள்ள ஒரு 6 மாவட்டங்கள் எந்தெந்த மாவட்டம்னு பார்த்தீங்கன்னா, கோவை, திருச்சி, திருப்பூர், சேலம், மதுரை, ஈரோடு. ஸோ இந்த மாதிரி 6 மாவட்டங்களில் வந்து கொரோனாவின் தொற்று ரொம்ப அதிகமாகவே இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் பார்த்திங்கன்னா, இந்த மாவட்டங்களில் இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சித்தலைவர்களுடன் ஆலோசனை கூட்டமும் நடத்தினாங்க முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள். இந்த ஆலோசனை கூட்டத்தின் போது முழு ஊரடங்கு மீண்டும் நீட்டிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஸோ அதன் அடிப்படையில் பார்த்திங்கன்னா, மீண்டும் ஊரடங்கு போடுவதற்கான வாய்ப்புகள் அதிகங்க. அது மட்டும் இல்லைங்க, முழு ஊரடங்கு போடுவதற்கு முன்னாடி ஒரு நாள் பார்த்திங்கன்னா கடைகள் எல்லாம் வந்து இயங்குவதற்கு அனுமதி கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லைங்க, பஸ்களும் வந்து இயக்குவதற்கு ஒரு நாள் அனுமதி கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி தகவல் வெளியாயிருக்குங்க. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா, மே 31ஆம் தேதி பிறகு மீண்டும் முழு ஊரடங்கு போடுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குங்க. அதனால் பார்த்திங்கன்னா, ஜூன் 1ஆம் தேதியில் வந்து அந்த ஒரு நாள் மட்டும் பஸ்கள் பேருந்துகள் இயக்குவதற்கும் கடைகள் ஒரு நாள் மட்டும் இயங்குவதற்கும் அனுமதி கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுதுங்க. எந்தெந்த கடைகள்னு பார்த்தீங்கன்னா, மருந்து கடை எப்பவும் போல் இயங்கிட்டு தான் இருக்கும், அதில் எதுவும் ப்ராப்ளம் கிடையாதுங்க நம்மளுக்கு. ஸோ காய்கறி கடைகள், மளிகை கடைகள், அது மட்டும் இல்லைங்க, இறைச்சி கடைகள், இதெல்லாம் வந்து இயங்குவதற்கு அன்று ஒரு நாள் மட்டும் அனுமதி கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குங்க. அதே ஷாப்பிங் மால் இது மாதிரி எல்லாம் வந்து பெரிய கடைகளுக்கு அனுமதி கொடுக்க மாட்டாங்க. ஓகே வியூவர்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே வியூவர்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.